ஸ்கிரீன் ப்ரோமோ வந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பீங்களோ அதே எக்ஸைட்மெண்ட் தான் எல்லாம். இப்போ வந்திருக்கிறதையும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னா ஒரு 100 ரூபா வந்து நம்ம பேண்ட்டில் வந்து ஒரு நாள் பேண்ட்டுக்குள்ளே வச்சுருப்போம், மறந்துருப்போம், வச்சுருந்ததே மறந்துட்டு திடீர்னு இன்னொரு வாட்டி ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து அந்த பேண்ட் எடுத்து போடும்போது இன்னும் சும்மா பேக்கெட்டில் கைவிடும் போது பார்த்தா 100 ரூபா கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி தான். முடிஞ்சு 3 மாதம் ஆகுது, பட் ஸ்டில் திடீர்னு அதை வந்து செலிப்ரேஷன் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தொடர்ந்து லவ் அது குறையவே இல்லை எல்லாருக்கும் சரி, அது வேறு லெவலுங்க. எஸ், ஸ்ப்ரெட் லவ், ஷேர் லவ், ஷேர் ஹாப்பினஸ், அவ்வளோதான். ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ நிவி மது, எஸ் வணக்கம் கீர்த்திகா, ஹலோ சத்தியின் ரசிகை, ஹலோ ஹலோ சூப்பர். கோயம்புத்தூர் சத்தியமாக சொல்கிறேன், நான் போன ஒரு 2வது ஊர்னு நினைக்கிறேன். பாகுபலி, யா இட்ஸ் மீ. நிறைய பேர் சக்தி என்ன இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அச்சோ நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ அக்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஐயோ செம்ம காமெடிங்க, நீங்கள் அந்த கிட்டப்பை பாருங்க, போட்டி நகரின் கையை இடம்லாம் தேய்ச்சிக்கிச்சு இருக்கு. அதுக்கப்புறம் மாறு விஷயத்தில் இருப்பேன். ஸோ அது ரொம்ப செம்மையாக, அது ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கெட்டப் போடும்போது அவ்வளோ செம்ம ஃபீல். அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பு, அந்த படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ரிட்டர்னும் அந்த படத்தோட கலெக்ஷனும் பயங்கரமான கலெக்ஷன், ஒரு ஹை பட்ஜெட் மூவியோட ஹீரோவாக நம்ம கெட்டப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் கெட்டப் என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு அட்டை, கையில் ரெண்டு காப்பி, ஒரு சின்ன இது, அவ்வளோ பெரிய கெட்டப் போட்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க இல்லையா. ஏன் அந்த மாதிரி ஹீரோஸ்லாம் ஃபுல் ஸ்லீவில் ட்ரெஸ்ஸு ஷர்ட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறது புரிய மாட்டேங்குது. ஹாய் அண்ணா, யுவர் ஃபேன் கால்ஸ் ஆர் கில்லிங் மீ, தே திங்க் தே வில் மேரி யூவா. நானே இப்போ தான் என்ன போயின்னு. ஹாய் ஹாய் ஹாய். அப்போ ரூ அண்ட் யாஸ், சிவானாவோட பையன் பேர் குகன் தாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, விஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் குகன்தாஸ் இன்னும் வேறு லெவலாக வளரணும் சொல்லி கண்டிப்பாக வளர வேண்டிப்போம். நல்ல தூக்கமா? அஃப்கோர்ஸுங்க, தூக்கமே வரல. என்ன சொல்கிறது, கோயம்புத்தூரில் ஃபுல்லாக சுற்றி மரம் தான். சுற்றி மரம்னா சுற்றி இருக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. திரும்புகிற இடமெல்லாம் மரமாக தான் இருக்கும். வயல் வேறு, ஸ்ரீஹரிஸோட வீடு பயங்கரமாக இருந்துச்சு. லிட்ரலி செம்ம வேறு லெவலான ஃபீல். இன்னும் அந்த கோயம்புத்தூரோட தாக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்கிற பீப்புள் யார் வீட்டுக்கு போனோம், என்ன தங்கம் சாப்பிட்டே தங்கம், என்ன தங்கமே இல்லை சாப்பிடுப்பா, தங்கம் பரவாயில்ல தங்கம் வச்சுக்கோப்பா அப்படின்னு லைக் அந்த பாசத்தை வந்து இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் நிறைய கெட்டப் போட வேண்டியது இருக்குது கண்டிப்பாக. நான் கூட மறந்துட்டீங்களோ நினச்சேன், இருக்கு. ஸோ ஸோ அந்த பீப்புள் வேற லெவல். கிளம்பி வர மனசே இல்லை, பஸ் இப்பயே வந்து பிரேக் டவுன் ஆகி திரும்பி கோயம்புத்தூருக்கே விட்டுருவாங்களா தான் நினச்சேன். தாம்பரமாடா மரம், தாம்பரம் மாடா மரம், நகைச்சுவை டைப் பண்ணியிருக்காரு வட இந்தியா ஆர்டிஸ்ட் சோனு அவர்கள். குட் ட்ரை மேன். வணக்கம் லிட்டில் ஃபேன் ஆஃப் சக்தி. சீரியல் ஷூட்டுக்கு போகலையா சாமி? நான் வந்து பாகுபலி வேஷம் போட்டிருக்கேன். ஆமாம், பாகுபலி, இட்ஸ் மீ, மீ த பாகுபலி. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. எஸ் ஹாய் மோனிஷா, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹாய். சிஎம் சீசன் 3 எப்போ? செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணுங்க. தெரியாத கேள்விகளாம் கேட்டால் நான் எதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இந்த புனிதன் இருக்காங்களே, ஹாய் ஐயனார் பிரதர் வணக்கம், ஸ்மித்யா வணக்கம், சஹாலு எதுக்கு இப்போ லைவ்லாம் வந்திருக்கு நீ? பாகுபலி சீரியஸ்லி அந்த ஊருக்கு என்ன ஜாப்பனீஸ்லாம் ஃபேன்ஸ் வந்துடுறாங்களா? அண்ட் நிறைய ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், வேற லெவல் ஃபோட்டோ. ஆ திருமணம் ஃபோட்டோஸ் தான், அவ்வளோ ஃபோட்டோ கிடக்குது. எல்லா வீடியோமும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ அப்படியே மாத்திர மாதிரி போட வேண்டியதுதான். ஜானிஸ் 313, ஹாய் சக்தி, ஹலோ பாரதி சொக்கலிங்கம், ஹாய். அண்ட் காத்து பயங்கரமான காத்து, அப்படியே நடந்து போகவே முடியல, அப்படியே அடிச்சு தள்ளுது போ அப்படின்னு. பாகுபலி வேஷம்லாம் போட்டு நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டா பவர்ஃபுல்லா இருக்கும். நானும் முடிச்ச அளவுக்கு முடியலை. ஸோ அவ்வளோ காத்து அடிச்சுது, அப்படியே சென்னைக்கு வந்து இறங்கினேன். அந்த காத்து அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நான் வருவேன். ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தங்குற மாதிரியான ஒரு ட்ரிப்பாக அதை இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இருக்கும், ஏதாச்சும் மூவி ஷூட்டு ஏர் ஷூட் இருந்தாலும்
ரெக்கமெண்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல ஷூட் இருக்கான்னு கேட்டு பண்ணி வாங்க வரோம். சீக்கிரம் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பா. நானும் வெயிட்டிங். ஹலோ, நான் நிறைய பேரை மீட் பண்ண முடியல, அதுதான் ஒரு சின்ன விரதம். பிகாஸ் சர் சர் சர்னு வந்து சர் சர்னு போக வேண்டியதுனால ஒரு சூழ்நிலைனால டக்குனங்க எல்லோரும் பார்க்க முடியல. பட் பார்த்தாரையும் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் எல்லோரையும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஊட்டி வாங்க ப்ரோ, பிளான் இருந்துச்சு. பட்டு கோயம்புத்தூர் கூட நான் தாங்க முடியல. ஊட்டிலாம் போயிருந்தா என்னத்துக்கு என்ன ஆயிருப்பேனே தெரில. மொரட்டு சிங்கி பொண்ணு, ஹாய் 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 ஹாய். சிவாங்கி சிவாங்கி ஷூட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். தலைவி வேறு தேவசனா, எனக்கு வேறு பாகுபலி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அலைஸ் பாகுபலி. அதனால தான் நீங்கள் எப்படி எனக்கே பாகுபலி கொடுத்தாலும் இந்த ரியல் பாகுபலி உங்களை ஒருத்தர் இருக்காரு. ஸோ அது தம ஃபன். அண்ட் நிறைய டாஸ்க்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளும் கழித்து எல்லோரும் ஒரு ரீயூனியன் பார்க்கும்போது அது சும்மா ஹாப்பி. எல்லோ ஒன் என்ஜாய் சக்திஸ் லைஃப். நீங்கள் வந்ததுனால தான் லைவே எங்கள் செலிப்ரேஷனாக மாறிட்டுருக்கீங்கன்றது வேறு லெவல். சூப்பர் சிங்கர் லைஃப் கரண்ட் ஹேப்பனிங்கில் எல்லோரும் வேறு லெவலுக்கு இருக்காங்க. சேதா சேனா ப்ரோ, மானசி, பரத், அனு எல்லாரும் வேறு லெவல். ஆக்சுவலி எங்கே போனாலும் கண்டிப்பாக அதெல்லாம் பாட்டு கேட்டுறது. நானும் வெயிட்டிங், ரொம்ப வெயிட்டிங் செலிப்ரேஷன் அவனுக்காக. ஸோ யா மீசெல்லாம் அது ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஆட்டிடியூட்டு. அதனால தான் எழுபது பேர் தாடிலாம் வருது. பெரிய பையன் மாதிரி இருக்கேன், பெரிய பையன் மாதிரி இருக்கேன். லைட்டாக போய் சஜக் சஜக்னு ஒரு ட்ரிம்மிங்ஸ் ஒன்று போட்டவங்க சுட்டி குழந்தையா அப்படின்னு நடமாடிட்டு இருப்பேன் லைவ்ல. ஹாய் சக்தியாவோ, ஐம் ஃபைன் ஐம் ஃபைன், சே மை நேம் ஹாய். அண்ட் இந்தியா நிறைய மெடல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ப்ரான்ஸ் மெடல்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா தோக்கும் போது மட்டும்தான் ஏன் இப்படி ஆடி தோக்குறாங்க, நம்ம இந்தியாவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் அவங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது நம்ம எங்கே போகணும்னு தெரில. ஸோ கண்டிப்பாக தோற்றா பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக வில் ஒர்க் ஆர்டர். இப்போ தான் நிறைய பேர் தெரியுது என்னென்ன ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சொன்னாலும் வந்து நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன ஒழுங்காகவே ஆட மாட்டாங்க, என்ன இது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண என்ன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி மெடல் ஜெயிக்கும் போது தான் தெரியுது, தோக்கும் போது தான் தெரியுது. பட் அவங்க ஸ்டார்டிங் வந்து நம்ம யாரும் பார்க்கறதில்ல அவங்கள. ஸோ அப்படி பார்த்து பண்ணா இட்ஸ் ஓகே. ஹலோ பாலாஜி பிரதர், எஸ் பேக் டு ஷூட் அகெயின், சீக்கிரம் சந்திப்போம் நம்ம. அண்ணா ப்ளீஸ் ரிப்ளை, ஹாய் ஹாய் யுவர் ஆக்சுவல் ஆசம், தேங்க்யூ. ஸோ ஏ அசாங்கி ஃபேன்ஸ், செம்ம ட்ரீட் உங்களுக்கு. பேரிங் நடக்கும் போது போச்சு போச்சுரா, நம்மளை வச்சு இன்னைக்கு செய்ய போகிறாங்களா அப்படிதான் நான் இருந்தேன். ஸோ யா நிறைய பேர் அண்ட் யா நான் அட்லீஸ்ட் அட்லியா நான் சேர்ந்தேன். வணக்கம் பிரதர், ஹாய். கிரிக்கெட்டில் யார் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட்னாலே பிடிக்கும். பிவி சிந்து வேற லெவலுங்க சீரியஸ்லி. ஸோ ஹாய் தலைவா, ஹாய் ராஜ்குரு, ஹலோ. பாட்டெல்லாம் பாடினீங்களே, எப்போ பார்க்கலாம்? சீக்கிரம், அது பாட்டுக்கான ப்ராசஸ் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். கண்டிப்பாக மிக விரைவில் அந்த சாங்கான ஷூட் வந்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், இனிமேல் நம்மளை கையில் பிடிச்சிக்க முடியும். ஏ சும்மா வந்து பாடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சும்மா அப்படியே சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் தான் அதுலேயும் வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இல்லை கேட்டிருந்தாங்க. ஸோ வரும் மிக விரைவில் அந்த சாங் வரும், கண்டிப்பாக அது ரொம்ப கேட்சியாக கேட்சியான ஒரு சாங். அண்ட் இப்போ இருக்கிற பீப்புள் மென்டாலிட்டி பொறுத்த மாதிரியான ஒரு சாங், தத்துவம் நிறைந்த ஒரு மோட்டிவேஷன் நிறைந்த ஒரு பாடலாக இல்லாமல் ஜாலியான ஒரு சாங்காக அது இருக்கும். சிடபிசி மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹேட் ஷூட் பண்ணிங்களே, எப்போ ரிலீஸு? அது சீக்கிரம், அது இன்னும் டப்பிங்லாம் இருக்குது அந்த ஷூட். ஸோ சீக்கிரம் வரும். லுக்கிங் குட், தேங்க்யூ ஸோ மச். ஹவு மச் யூ மிஸ், மிஸ்ஸிங்கிறது கூட இருக்க முடியலன்ற ஒரு மிஸ்ஸிங் தான். பட் எல்லோரும் டச்சில் தான் இருக்கும், எல்லோருமே பேசுவோம். உங்களண்ணா இருக்கணும், சிவாங்கியாக இருக்கணும், அஸ்வினா இருக்கட்டும், மணியக்கா எல்லாருக்கிட்டையும், கனியக்கா எல்லாருக்குடையும் வந்து பேசி தான் இருக்கும். ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குக்கிங் குக்கிங் ஸ்டேஷனில் குக் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் மிஸ் பண்ணுறோம். மற்றபடி வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர், அது ஒரு ஃபேமிலி எண்ட் ஆஃப் த டே. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேமிலி தான் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ், அது ஒரு ஃபேமிலியாக மாறினதே ஒரு பெரிய ஒரு சமூக அப்படிங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஒன் இயர் இன்ஸ்டாகிராம் லோ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நிறைய பேரும் மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த சப்போர்ட் அண்ட் லவ். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு 1 மில்லியன் இருக்காங்களோ, 500K 1.5 லாம் இருக்கிற பேசல,
நான் எப்போ பேசும்போது அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் அதுக்காக தான் நான் போகணும் தவிர அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம அதுக்காக பண்ணணும்னா வந்து நத்திங், பிடிச்சி பண்ணணும், நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும், அதுதான் வந்து பெரிய விஷயம். புகழை நான் ஏன் வரலையா, அதுதான் இப்போ அவர் நிறைய மூவிஸ் இஸ் கோயிங் ஆன். ஹோப்ஃபுல்லி அவர் இன்னொரு சில மாதத்தில் பிக் ஸ்க்ரீனில் ஒரு வேற லெவல்டான ஒரு பொசிஷனில் அவர் இருக்கணும், இருப்பார் கண்டிப்பாக. ஸோ அதற்காக முயற்சிகள் அந்த அதுக்காக ஒர்க் தான் போயிட்டுருக்கு புகழனாக்கு. ஸோ கண்டிப்பாக வருவார். விஜய் டிவி யூடியூப்லாம் போயிட்டாரா, அதுக்குலாம் நிறைய பேர்லாம் போடணும். அதான் மூவி ஷூட்ஸ் அவர் போயிட்டுருக்கு கண்டிப்பாக. அவருக்கு மெயின் திங் உங்களை எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும், உங்கள் எல்லோரையும் வந்து ஜாலியாக ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற விஷயம் தான். கண்டிப்பாக அது எங்கே போனாலும் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார் ஃபார் ஷுவர். ஸோ இப்போ கூட நான் சீக்கிரமாக நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அம்சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டு பி ஆனஸ்ட். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து பூங்கலாம் ரசிக்கிறாங்க, ரசிக்கிறீங்க இல்லையா? ஸோ இவ்வளோ தேங்க்ஸ். ஸோ நானும் பூங்கலாம் வந்து ஒரு லைக் பக்கத்துலேயே ஒரு தம்பி மாதிரி இருக்கும்போது செம்ம ஹாப்பி. நான் வந்து ஃபினாலிலே சொல்லியிருப்பேன், இப்போ நான் ஃபீலை விட்டு போனாலும் எதுவுமே இல்லைனாலும் ஸோ இவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டில் ஸோ வேற லெவல் ஸ்வீட் போகலாம். ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹாவ் அ கிரேட் டே ப்ரோ. அந்த வந்து ஜாடி ஆனோவா மலையாளம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளை வந்து மனப்பாளம் பண்ணிட்டு இருக்கேன். கோவைஸ் தான் ஏனுங்க என்னங்க, காப்பி காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? ஸோ ஸ்டில் தட் லேர்னிங் தட் கோவை லைஃப் சி கோவை வைப்ஸ் அண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டூரில் நான் கற்றுப்பேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. சேஃப் ஸ்டேஃப் தேர்ட் வேவ்லாம் வருதான். ஸோ நல்ல நம் தேர்ட் வேவ் வந்தாலும் நம்ம வேவ்லேருந்து வந்து குறையாமல் பார்த்துப்போம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, ஹாவ் ஃபன்.